ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு செல்ஃப் மேட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா ரோஸ்ட்டும் அதுக்கு சைட் டிஷ்க்கு டொமேட்டோ சட்னியும் மென் சட்னியும் பண்ண போகிறோம். இப்போ அது பண்ணுறதுக்கு 2 கப் ரவா எடுத்துருக்குறேன், 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன், 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ரவா தான் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். இது வந்து மிளகு நான் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறேன், சீரகம் அது கூட வெங்காயம் கேரட்டும் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவில் நம்ம வச்சுக்கிற கேரட் வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு கேரட் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் மிளகு, சீரகம் வந்து நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி வந்து நிறைய இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, அடுத்தது இது சைட் டிஷ் பண்ணலாம். சைட் டிஷ்க்கு நான் வந்து டொமேட்டோ சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு 4-5 நான் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் வெங்காயம், 3 தக்காளி, 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம புதினா சட்னி பண்ணுறதுக்கு 2 பச்சை மிளகாய். புதினா வந்து 1/2 கட்டு மாதிரி எடுத்துக்கிறோம். தேங்காய் 1/4 மூடி தேங்காய், வெங்காயம் கொஞ்சம், சின்ன சைஸ் புளி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நம்ம ரோஸ்ட்டை சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நல்லா தவா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் மாவை இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றாமல் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ அதுக்கு கொஞ்சோண்டு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ரவா ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் பிக்சர்ஸ் சென்ட் பண்ணுங்கள். அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை 1 செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.